சிம்புவோட யூஸ் பண்ண அந்த படத்துக்கான அபிஷியல் ட்ரெய்லர் என்ன செகண்ட் சிங்கிள் இந்த ரெண்டுல ஏதாச்சும் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எகிரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஈஸ்வரன் படத்துக்கான ஆடியோ லான்ச் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போறாங்க. January 2nd ஃபுல் மியூசிக் அப்படின்ற வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பிகில் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு முந்தைய நாள் வந்து அன்அஃபிஷியலாக எந்த அஃபிஷியலாக எந்த அப்டேட்டுமே விடாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக அப்படின்ற பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இல்லை செகண்ட் சிங்கிள் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் சிங்கிள் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பீட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சதுலாம் தமிழன் பாட்டு அப்படின்ற பாட்டு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறதுக்காக தனியாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது சிம்பு ஃபேன்ஸ் தான் ட்விட்டரில் வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. இதுவரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி January 2nd ஃபுல் மியூசிக் ஒரு ஜூக் பாக்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க ஐடியில் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி வந்து ட்ரெய்லர் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நியூ இயர் வந்து நம்ம ட்ரெய்லர் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழியில் உள்ளதெல்லாம் கணக்கில் வச்சிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சிருக்காங்க என்னன்னே தெரியல. ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. மாஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பேன் இண்டியா மூவி மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களே வந்து இன்னைக்கு காலையில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது 4 மொழியிலையும் வந்து போஸ்டர் அப்படின்றது தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசெண்டாக அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. மாஸ்டரே வந்து தமிழ் தாண்டி தெலுங்கு கன்னடா ஹிந்தி அப்படின்னு ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈஸ்வரன் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. சரி அதை விடுங்க. இந்த மியூசிக் அப்படின்றது வந்து தமிழன் பாட்டு அப்படின்றது ஒரு மாசான கிளாஸான ரெண்டு பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டும் காலந்த மாதிரி தான் இருந்துச்சு. குத்தாட்டம் போடலாம் அந்த பாட்டுக்கு அதே மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸான பாட்டு அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. அடுத்து ஜூக் பாக்ஸில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற பாட்டு வந்து லவ் பாட்டா குத்து பாட்டா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு லவ் பாட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் வந்து லவ் பாட்டு ரொமான்டிக் பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாட்டுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ இதாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.